ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்த grade 3 அந்த எக்ஸாமில் ஒரு 10 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மந்திரம் அதிகம் கலவாமல் செய்யும் சடங்கு. மந்திரம் அதிகம் கலவாமல் செய்யும் சடங்கு, இதுக்கு ஆன்சர் சோடா சசம்ஸ்காரம். அடுத்தது, சோனம் என்பதன் பொருள். ஃபஸ்ட்டு கேன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, சோனம் என்பதன் பொருள் சிவப்பு. அடுத்தது, அட்ட வீராட்டங்கள் கொண்ட தளம் அல்லாதது திருக்காலத்தி. அடுத்தது, திருமந்திரம் எத்தனை தந்திரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது, இதுக்கு ஆன்சர் 9. அடுத்தது, யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் என்றவர் திருமூலர், அவரோட திருமந்திரத்தில் உள்ளது. அடுத்தது, தென்திசை கயிலை பட்டியலில் வராத ஊர், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா திருவந்திபுரம். தென்திசை கயிலை பட்டியலில் வராத ஊர் திருவந்திபுரம். அடுத்தது, துவஜாரோகணம் என்பது கொடியேற்றம். துவஜாரோகணம் என்பது ஆன்சர் கொடியேற்றம். அடுத்த குஷின், அன்றாடம் செய்து வரும் அனுட்டானம் பூஜை, இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா நித்தியம். டெய்லி பண்ணுற பூஜைக்கு பெயர் வந்து நித்தியம். அடுத்தது, நித்தியம் நைமித்திகம் காமிகம் என்ற மூன்றையும் செய்பவர் பெற்றுள்ள தீக்கை. இது மூணும் செய்யணும் அப்படின்னா அந்த செய்யக்கூடியவங்க வந்து என்ன தீர்க்கை பெற்றிருக்கணும் அப்படின்னா சபிச தீக்கை. இதில் ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள், நிற்பீச தீக்கைன்னு கொடுத்துருக்காங்களா, அது செய்கிறவங்க வந்து நித்திய பூஜை மட்டும் பண்ணலாம். டெய்லி பூஜை பண்ணுறவங்க வந்து நிற்பீச தீக்கை பெற்றிருந்தால் போதும். ஆனால் சபீச தீக்கை பெற்றவங்க தான் நித்தியம் நைமித்திகம் காமிகம் இந்த மூன்றையும் செய்ய முடியும். அடுத்தது, கொடிக்கவி பாடியவர் உமாபதி சிவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த குவஸ்டின்ஸ்க்கு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.